So now question number 108. You are given the value of the motorcycle 2 years ago. 2 years ago, the value of the motorcycle is 70,000. It depreciate at the rate of. Depreciate அப்படிங்கிறப்ப மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஏ ஈக்குவல் டு பி ப்ராக்கெட் ஒன் மைனஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என். ஸோ வாட் இஸ் பி வேல்யூ 70,000. தென் ஒன் மைனஸ் ஆர் வேல்யூ வந்து 4/100. இங்கே 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப என்னோடய வேல்யூ 2. இப்போ இந்த ஆப்ஷன் பார்க்குறப்போ பார்க்கலாம். இங்கே இடத்துல வந்து 70,000 ப்ராக்கெட் திஸ் இஸ் 100-4 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 100-4 இல்லாட்டி இங்கே கூட நீ என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணினா 4/100. ஸோ இஃப் யூ கேன்சல் ஒன் டைம் கீழே வந்து 2 times எடுத்தால் 2 times தென் பேலன்ஸ் 2 20 therefore 5 times 1/25. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம் 1/25 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 70,000 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணு. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா 25-1. இவ்வளோ டீட்டெயிலாக எழுதிட்டுருக்க முடியாது. எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நீ பண்ணணும். அப்போ ஜஸ்ட்டு அப்படியே என்ன எழுதிக்கலாம் 24/25 × 24/25. ஏன்னா ஜஸ்ட்டு அப்படியே டைரெக்டாக செப்பரேட் பண்ணு. 25-1 = 24. இங்கே ஹோல் ஸ்கொயர் வர்றதுனால 24/5 இங்கே இருக்கணும். கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ. நவ் க்வெஸ்சன் நம்பர் 109. A ladder of 20 feet leans against a wall at a height of 16 feet from the ground. From the ground level. இங்கே வந்து லேடர் வந்து நம்ம சாச்சி வச்சுருக்கிறோம். லீன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி. இது வந்து கிரவுண்டு. ஸோ இது கிரவுண்ட் லெவல். தென் திஸ் இஸ் வால். லேடருங்கிறப்போ இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த பொசிஷனில் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஏ லேடர் ஆஃப் 20 feet இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நமக்கு 20 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் அட் ஏ ஹைட் ஆஃப் ஹைட் அப்படிங்கிறப்ப இதுதான் ஹைட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம் 16 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். யூ வி வாண்ட் டு ஃபைண்ட் ஹவு ஃபார் இஸ் த பேஸ் ஆஃப் த பேஸ் அப்படின்னா எது இதுதான் வந்து பேஸ். அப்போ இது வந்து நமக்கு க்வெஸ்சன் மார்க். இந்த பேஸ் அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். ஸோ பேஸும் அல்லது இந்த வால் லென்த்தும் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம இதை ஸ்கொயர் பண்ணி இந்த இடத்துல செப்பரேட் பண்ணும். அது வந்து பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தட் டைரெக்டாக அப்படி எழுதிக்கலாம் 20² = அதாவது 16² + இந்த பேஸை வந்து சம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி x². திஸ் இஸ் பித்தாகரஸ் தியரம். ஹைபாட்னி ஸ்கொயர் = ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் then adjacent side square அப்படின்னு வரும். திஸ் யூ வில் லேர்ன் லேட்டர். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நீ தெரிஞ்சுக்க. திஸ் இஸ் ஹைபாட்னியூஸ் தென் திஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் இஸ் அட்ஜசன்ட்டு. அப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். தேர்ஃபோர் 20² - 16² = x². திஸ் இஸ் 400 தென் 256 = x². தேர்ஃபோர் x² = இதை செப்பரேட் பண்ணினா you are getting 144. So which implies x = √144. √144 அப்படின்னா யூ கேன் ரைட் 12 × 12 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 12 வர்றப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்போ 1 12. இது வந்து லென்த் அப்படிங்கிறதுனால யூ ஆர் செலக்டிங் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 12. அப்போ எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். Now the last question. So now the last question. Question number 110. Father is 5 times as old as his daughter. Father's age 5 times as old as his daughter. Then after 2 years. 2 years kalichu. The father will be 4 times as old as his daughter. Find the present age of the daughter. இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ஏஜ்
then after 2 years இது 2 years அப்புறம் இது வந்து now இப்போ now percentage of daughter x years னு வெச்சுக்க percentage of father 5 years because it is given 5 times as old as his daughter டாட்டர்னுடைய ஏஜ் மாதிரி 5 times இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ்னால் என்ன ஆஃப்டர் அப்படின்னா பிஃபோர்னால் மைனஸ் ஆஃப்டர்னால் ப்ளஸ்ஸு அப்போ இந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிரும் எக்ஸ் ப்ளஸ் 2 ஃபாதரோட ஏஜ் என்ன இருக்கும் 5 எக்ஸ் ப்ளஸ் 2 சரியா ப்ரெசன்டேஜ் எக்ஸ் இயர்ஸ் ஃபாதரோட ஏஜ் 5 எக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் டாட்டர்னோட ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஃபாதர்னோட ஏஜ் 5 எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் வாட் இஸ் ஆஸ்ட் ஃபாதர் வில் பி 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் டாட்டர்ஸ் ஏஜ் இப்போது ஃபாதர்னோட ஏஜ் வந்து 5 எக்ஸ் ப்ளஸ் 2 இது என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 4 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படின்னா டைம்ஸ்னால் என்ன சொன்னேன் இன்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ அது இன்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே ஆஸ் ஓல்ட் ஆஸ் டாட்டர் டாட்டர்னுடைய ஏஜ் மாதிரி 4 டைம்ஸ் அப்போ இந்த இடத்துல இப்படி எழுதக்கூடாது 2 டேர்ம் வருது ஸோ 2 டேர்ம் வர்றப்போ ப்ராக்கெட் போட்டுக்கணும் அல்லாட்டி இந்த 4 வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆயிரும் ஸோ திஸ் இஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 2 ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ப்ரெசன்டேஜ் திஸ் இஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வாட் இஸ் த கண்டிஷன் கிவன் ஃபாதர்னுடைய ஏஜ் 4 டைம்ஸ் ஆஃப் டாட்டர்னுடைய ஏஜ் இந்த சைடு எதுவுமே நீ வர வேண்டியதில்லை இப்போ 4 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 4 எக்ஸ் ப்ளஸ் 8 தேர் ஃபோர் 5 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -4 எக்ஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 2 அந்த சைடு கொண்டு போகிறப்போ -2 சரியா 5 எக்ஸில் 4 எக்ஸை செப்பரேட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எக்ஸு தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 - 2 என்ன 6 எக்ஸ் அப்படிங்கிறது யாரோட ஏஜ் டாட்டர்னுடைய ஏஜ் அப்போது ஃபாதரோட ஏஜ் என்னவோ இருக்கும் இது கொஞ்சம் அழிச்சிடலாம் So we have found daughter's age equal to 6 years. Therefore, அது அவ்வளோ தான் கேட்டிருக்கு ஃபாதரோட ஏஜ்லாம் கேட்கல டாட்டர் ஏஜ் மட்டும் கேட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன் ஸோ தேங்க் யூ ஸோ இது இந்த ஆன்சர் வந்து கரெக்டு ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் நம்பர் 91லேருந்து 110 வரைக்கும் வந்து வரக்கூடிய மேத்ஸில் வந்து வி ஹவ் சீன் ஆல் த கொஸ்டின் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 2019ல் வரக்கூடிய இந்த என்எம்எஸ் எக்ஸாமினுடைய மேத்ஸ் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ